வணக்கம் அதாவது வாரத்தில் ஒரே ஒரு நாளாவது லீவ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணணும் இல்லைங்களா எதுலேருந்து அலுவலக பணியிலேருந்து இல்லை இந்த வீடியோ போடுறதுலேருந்து லீவ் எடுக்கலான்னா அந்த சங்கிகளுக்கு மனசாட்சியே கிடையாது அதுவும் இந்த பாஜக ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்காங்க பாருங்கள் வார வாரம் நமக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து பேச விட்றாங்க என்னத்தை பண்ணுறது வார வாரம் ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க வார வாரம் நம்மளும் அதை பற்றி பேச வேண்டியிருக்கு ஒரு வாரம் லீவ் விடலான்னா முடியுதா ம் இப்போ என்ன புதுசாக பிரச்சனைன்னு கேட்குறீங்களா நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்ற பேரில் தேசிய அரசு பணிகள் தேர்வு முகமை அப்படிங்கிறத ஒன்று நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அமைச்சர் அவையை கூட்டி அவர் தலைமையில் முடிவெடுத்து அதை வந்து நேற்று வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க வாங்க அந்த அந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அதை அடுத்த பிரச்சனைக்கு வித்திட போகுதா அதை என்ன பண்ண போகுதுன்னு போய் பார்ப்போம் இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி என்ற தேசிய அரசு பணிகள் தேர்வு முகமை எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா யூபிஎஸ்சி அப்படின்ற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழே வருது நீங்கள் மத்திய அரசு உத்தியோகங்கள் ஏதாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா குரூப் சி குரூப் டி இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் அது இது அதெல்லாம் நீங்கள் யூபிஎஸ்சி மூலமாக நீங்கள் எழுதி வரலாம் அதேமாதிரி மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்குது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது இப்போது இவங்க வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கை ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே ஒரேன்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இப்போ அதுக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரே அரசு ஒரே தேர்வு அரசு பணிகள் தேர்வு முகமை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியே தொடங்கியிருக்காங்க இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் இதுக்கு கீழே என்ன வேலைகள் வரப்போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதித்துறை அரசோட நிதித்துறை இருக்குது பார்த்திங்களா அந்த நிதித்துறை அது தவிர அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் அரசு பணிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அதாவது அரசாங்கத்துடைய இந்த ரூ ரூரல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்ஆர்பின்னு முன்னாடி இருந்தது அந்த பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு அதுக்குண்டானது இது எல்லாத்தையும் மர்ச் பண்ணி இந்த மத்திய தேர்வு அரசு பணிகள் தேர்வு முகமை கீழே கொண்டு வராங்க அதாவது என்னென்னா எல்லா துறைகளையும் ஒரு எல்லா துறைகளுக்கும் பொதுவான ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் அதில் நீங்கள் குவாலிஃபை பண்ணிங்கன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு நீங்கள் எந்த அரசு பணிகளுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது அந்த தேர்வை எழுதி நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு பணிகள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தேர்ச்சி அதுக்கு அதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே நீங்கள் முதல்ல அதை எழுதி முடிக்கணும் அதுக்கப்புறம் எந்தெந்த துறையில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த துறைக்கு ஒரு சின்ன என்ட்ரன்ஸை அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த துறையில் போய் பணிக்கு சேர்ந்துக்கலாம் சரி இது என்ன இது நல்ல விஷயம் தானே என்ன இருக்குது இதுக்கு பின்னாடினு கேட்டால் இது ஒரு அன்டிஃபைன்டு பாலிசியாக இருக்குது என்ன பாலிசி அப்படின்னா இவங்களுடைய அறிக்கை நேற்று கொடுத்த அறிக்கை எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இதை த இதுக்கு தலைமையாக இருக்க போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் செக்ரட்டரி ரேஞ்சு அந்த கிராங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நியமிக்க போகிறாங்க ஓகே அதெல்லாம் சரி இப்போது நீங்கள் இந்த தேர்வு நடத்துகிறீங்க இந்த தேர்வு நடத்தும் போது இதுக்கு உண்டான பாடங்கள் நீங்கள் வந்து எதுலேருந்து எடுப்பீங்க சென்ட்ரல் போர்டோடைய ஸ்கீம்ஸ்லேருந்து எடுப்பீங்களா இல்லை வந்து ஸ்டேட் போர்டோட ஸ்கீம்ஸ்லேருந்து எடுப்பீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து இல்லை புதுசாக ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்துருக்கீங்களே அந்த கல்விக் கொள்கையில் வர பாடத்திட்டங்கள்லேருந்து கேள்விகள் கேட்பீங்களா அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு நமக்கு ஒரு ஒரு தெளிவான நிலைப்பாடு அந்த அறிக்கையில் இல்லை இரண்டாவது இந்த தேர்வுகளை நீங்கள் எந்த மொழியில் நடத்த போகிறீங்க ஹிந்தியில் நடத்துவீங்களா ஆங்கிலத்தில் நடத்துவீங்களா இல்லை அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த மாநில மொழியில் நடத்துவீங்களா அப்படி நீங்கள் ஹிந்தியில் தான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் அல்லது ஆங்கிலத்தில் தான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் இப்போது தமிழ் மொழியை பாடமொழியாக எடுத்து படிக்கிற மக்க குழந்தைகள் அவங்க எப்படி இதை பாஸ் பண்ணுவாங்க வேலை அதே மாதிரி அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மொழியை பாட பாடமொழியாக எடுத்து படிக்கிறவங்க அவங்க எப்படி இந்த தேர்வை வந்து எதிர்கொள்ள முடியும் அதை பற்றின ஒரு தெளிவான அறிக்கை இல்லை இப்போது நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி தான் அதுபடி தான் சிலபஸ் இருக்க போகுது ஏன்னா அதுதான் யூனிஃபார்மாக நாடு ஃபுல்லாக வந்துட்டோம் அதனால் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்லேருந்து தான் இது கேள்விகள் வரும் அப்படின்னு சொன்னால் அப்போ மறைமுகமாக இந்த மத்திய அரசு இந்த தேர்வு முகமை மூலமாக இந்த புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்குதா ஏன்னா இப்போ நீங்கள் அதை படித்தா தான் நீங்கள் உங்களால் இந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா மாணவர்கள் தன்னத்தான தள்ளப்படுறாங்க இல்லையா அந்த புதிய கல்விக் கொள்கை கீழே தள்ளப்படுறாங்க இல்லையா ஸோ அது வந்து ஒரு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதை பற்றின ஒரு தெளிவான நிலைப்பாடு எதுவுமே குறிப்பிடப்படலை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்போதைக்கு மத்திய அரசு பணிகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த தேர்வு முகமை வந்து தேர்வுகள் நடத்துமா அப்படியே காலப்போக்கில் இது வந்து மாநிலங்களுக்கும் தேர்வுகள் நடத்துமா ஏன் மாநிலத்தில் என்னுடைய அரசு துறையில் மாநில அரசு துறையில் யாரை வேலைக்கு வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் நீ எதுக்கு எனக்கு எக்ஸாம் நடத்துகிற நீ எனக்கு எக்ஸாம் நடத்தி என்ன பண்ண போற நான் தான் டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று வச்சுருக்கேனே என் மாநில தேவைகளுக்கு எப்பேற்பட்ட ஆட்கள் எடுக்கணும் அதுக்கு எந்த மாதிரி கேள்விகள் கேட்கணுங்கிறது அந்தந்த மாநிலங்களுக்கு தெரியும் இது திருப்பி நீங்கள் மாநிலத்தோட சுயாட்சிக்குள்ளே தலையிடுற மாதிரி ஆகாத அது இதை எப்படி நீ இதை எப்படி நம்ம பெர்மிட் பண்ண முடியும் இந்த இந்த பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மாநில சுயாட்சியை தட்டி பறிப்பதில் குறியாக இருக்குது அதில் பல விஷயங்கள் செஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அதில் அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த தேசிய அரசு பணிகள் தேர்ச்சி மே தேர்வு முகமைங்கிறது இதை வந்து அண்ணன் சீமான் அவர்களும் இதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இது விஷயமா வந்து இது வந்து ஒரு மொத்தமாக தேசத்தை முடிக்கக்கூடிய ஒரு 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 நிலைப்பாடாகவும் அது உண்டான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாகவும் தான் அதை நமக்கு பார்க்க தொடங்க தவிர இது எந்த வகையிலையுமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பாக நமக்கு தெரியல ஆனால் நம்ம இப்போ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லுவாங்களா தான் பதில் சொல்லுமா இல்லை இவ்வ தெளிவான நிலைப்பாடோட இதுக்கு உண்டான கொள்கை வரைவு பாஜக அரசு வந்து எல்லா எல்லா கட்சிகளுக்கு கட்சிகள்ட்டையும் அல்லது பாராளுமன்றத்துலையும் இதை வந்து சமர்ப்பிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம ஃபேஸ்புக்கெலாம் நம்ம முகநூல் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஃபேக்ட் செக்கர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க ஃபேக்ட் செக்கர்னா என்ன இப்போ முகநூலில் நீங்கள் ஒரு புகைப்படமோ அல்லது முகநூலில் ஒரு பதிவோ போடுறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் அது உண்மை தானா அப்படின்னு உண்மைத்தன் அந்த அந்த நீங்கள் போடுற பதிவோட உண்மைத்தன்மை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட் செக்கர்ஸ் இருப்பாங்க அது பாதி நேரம் ஆட்டோமேட்டடாக இருக்கும் சில நேரம் மேனுவல் ஃபேக்ட் செக்கிங் பண்ணுவாங்க அவங்க ஃபேக்ட் செக்கர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ரயிலில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை கரெக்டாக வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு டிக்கெட் செக்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நீங்கள் சரியாக வந்து பயணச்சீட்டு எடுக்கலாம்னு வைங்களேன் கொல்தா மட்டையிலே ஒன்று போட்டு வண்டியிலேருந்து இறக்கி விட்ருவாங்க அந்த மாதிரி ஒழுங்காக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது அங்கங்கே செக்கர்ஸ் இருப்பாங்க இப்போ சமீபத்தில் நம்ம தமிழக அரசியல் வானிலை பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதி செக்கர் அப்படின்னு ஒருத்தர் பூசா ஒருத்தர் சேர்ந்துருக்கிறாரு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தமிழ் தேசியவாதிகளை அடையாளம் கண்டு இவர் வந்து போலி தமிழ் தேசியவாதி இவர் உண்மையான தமிழ் தேசியவாதி அப்படின்னு அடையாளம் காணுவார் அவர் வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணன் தான் வன்னியரசன் அண்ணன் அண்ணன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காங்க மூத்த அண்ணன் திருமாவளவன் அவங்களோட தம்பி தான் ரெண்டு நாள் முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் வந்திருந்தது அன்றைக்கி வாழ்த்து தெரிவிச்சிருந்தோம் எல்லாருமே தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் வன்னியரசன் அண்ணன் மட்டும் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஐயா பே மணியரசன் அதுக்கப்புறம் சீமான் போன்றவர்கள்லாம் வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படியானே நீங்கள் எங்களுக்கு மூத்தவர் அண்ணே நீங்கள் சொன்னால் சரியாக தானே இருக்கும் நாங்கள்லாம் போலி தமிழ் தேசியவாதிகள் தானே ஏன்னா நாங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து ஒ ஒரு இயக்கத்துக்கு தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு பயணத்தில் முன்னடந்து போகிறோம் திடீர்னு வந்து அந்த தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கு உண்டான சக்திகளாக இருந்த இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் பல்லு அழிச்சிட்டு தலை சுரிஞ்சிட்டு போய் நிற்காமல் இருக்கும் இல்லையா நாங்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் தானே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா துரோகத்திலேயே பெரிய துரோகம் வந்து தெரியுங்களானே நான் தம்பி தான் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாததில்லை ஒரு மனிதன் மாமனிதன் வாழ்ந்தான் அந்த மாமனிதன் வாழும்போது அந்த மாமனிதனுடைய காலடியில் எல்லாருமே பயணித்தாங்க அந்த பயணம் வந்து முடிவர்றதுக்குள்ளே அந்த மாமனிதன் இறந்து போயிடுறாரு அந்த மாமனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தான் கண்ண மூட்டானே இதுக்கு மேலே அவன் பார்க்க அவன் எங்கே பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனிதனுடைய இறப்புக்கும் அந்த மாமனிதனை கொலை செய்ததற்கும் காரணமாக இருந்த அந்த துரோகிகளுடன் அவர்களுக்கு கொலைகாரர்களுடன் கைகோர்த்து நீங்கள் வந்து கூட்டணி அமைச்சிங்க இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு அமைக்க தெரில பார்த்தீங்களா அதுதான் நாங்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் தானே ஆ வேறு என்னத்தை சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு இப்போ அங்கே வந்து சிங்கள அரசு வந்து வேட்டையாடி வேட்டையாடி அங்கே இருக்கிற ஒன்றரை லட்சம் தமிழ் சொந்தங்களை கொண்டுச்சு எங்கள் சகோதரிகளெல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிச்சு தூக்கி போட்டுச்சு அதெல்லாம் பார்த்துட்டு பொங்கி எழுந்து நிறைய பேர் வந்து தமிழ் தேசியவாத பயணத்தை தொடங்கினாங்க அதை ஒருத்தர் மட்டும் அதில் ஸ்டெடியாக போய்ட்டுருக்கிறாரு சமரசமே கிடையாது யாருடையும் கூட்டணி கிடையாது ஒரு சதவீதமோ நாலு சதவீத வாக்குகளோ நாங்கள் வந்து அதோட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி பேசின அதே புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இன்னி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாரு எது எங்கேயும் ஒரு துளி கூட ரெண்டு சீட்டு நாலு சீட்டு மூணு சீட்டுக்காக சமரசம் பண்ணிக்கல அது பண்ணிக்க தெரியாமல் இருக்கிறோம் இல்லையா நாங்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் தானே அதேமாதிரி அங்கே இந்த நம்ம தேசிய தலைவரை கொன்ன அந்த சிங்கள வெறியர்களான ராஜபக்சா குடும்பத்தோடு எங்களுக்கு வந்து உறவு வச்சுக்க தெரில உங்களெல்லாம் மாறி அங்கே போய் விருந்து விருந்து சாப்பிட்டு பரிசு பொருட்கள்லாம் பரிமாறிக்கிட்டு சாப்பிட்டு விருந்து உண்டு மகிழ்ந்து இதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியல அது பண்ண தெரியாதனால நாங்கள் வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் தான் ஆனால் நல்லாயிருக்குண்ணே நீங்கள் பேசுனது ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா எந் நீங்கள் வந்து எந்த கட்சியோட வேணாலும் நீங்கள் கூட்டணி வைங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் திமுக கூட வச்சுக்கலாம் அதிமுக கூட வச்சுக்கலாம் ஏன் பாஜகவோட கூட கட்டி பிடிச்சுன்னு நின்றுக்கலாம் இப்போ நீங்கள் திமுக பக்கம் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடில் நீங்கள் பேசுகிறதுங்கிறது உங்கள் உரிமை அதில் நாங்கள் எதுவுமே சொல்லலைன்னு அது வந்து நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்களோ அந்த பக்கத்துக்கு உண்மையாக இருக்கணும் நாங்களே வரவேற்கிறோம் பாராட்டுறோம் ஆனால் தப்பான பக்கத்தில் நின்றுக்கிட்டு சரியான பாதையில் ஒருத்தர் போய்ட்டுருக்கிறார் அவனை பார்த்து நீ போலி இ போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது தப்பு இல்லைங்களாண்ணே இது எப்படி திரும்ப இருக்குது நான் அம்மனமாக இருக்கேன் அவன் மட்டும் ஒருத்தன் கோமனம் கட்டிட்டு போகிறானே அப்போ அவன் போலி ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குண்ணே நான் எதுவும் தப்பாக சொல்லுண்ணே நீங்கள் மூத்தவங்கண்ணே சும்மா உங்கள் நிலைப்பாடுக்கு நானும் சொன்னேன் உங்களுக்கு எதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கண்ணே நானே வந்து உங்ககிட்ட பேசுவோம் நாங்களே நானே வந்து பேசுகிறேன் சொல்லுங்கண்ணே நாங்கள் ஏன் போலின்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கண்ணே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றிண்ணே அண்ணே நீங்கள் இவ்வளோ பேசிங்கண்ணே நாங்கள் என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து நீங்கள் எந்த தான் உங்கள் நிலைப்பாடு மாறி இருந்தாலும் உங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு மூத்த அண்ணன்களாக தான் நான் நினைக்கிறோம் உங்களை வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு தவறான முறையில் பேசியோ இல்லை உங்களை விமர்சிச்சோ இல்லை உங்களை மாதிரி போலினோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் பொது வழியில் என்றைக்குமே பேசினதில்லைண்ணே இப்போது இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சிங்க அங்கே திமுக வந்து வன்னியர் வேட்பாளர் நிப்பாட்டினாங்க அப்போது வந்து நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்ததுனால உங்கள் கட்சி ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா உங்கள் சோரொட்டிகள்லாம் அண்ணன் திருமாவளவன் அண்ணனுடைய படம் போட்ட சோரொட்டிகள்லாம் ஒட்டிட்டு வந்தீங்க ஒட்டிட்டு வந்தாங்க ஒட்டிகிட்டு வந்து பார்த்தா பின்னாடியே ஒருத்தர் வந்து திமுக காரங்க அதை கிழிச்சிக்கிட்டே வந்தாங்க நீங்கள் ஒட்ட ஒட்ட அவங்க கிழிச்சிக்கிட்டே வந்தாங்க அப்போ வந்து சீமான அண்ணனோட வண்டி அங்கே வந்திருக்கு ஏன்னா சீமானண்ணன் பிரச்சாரத்துக்கு வராரு அப்போ கிழிக்கிறத பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு ஏன் அந்த மாதிரி கிழிக்கிறீங்க அவர் அவர் சோரட்டிருந்தால் அவனுக்கு என்ன என்னைய அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை இது வந்து வன்னியர் பெல்ட்டு இங்கே வந்து இவங்களோட போஸ்டர் ஓட்டி நாங்கள் ஓட்டு கேட்டேன் எங்களுக்கு ஓட்டு விழாது அப்படின்னு அப்படி கிழிச்சிட்டு இருந்தவங்கள இப்படிலாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இந்த இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல ஆனால் பொதுக்கூட்டத்தில் அதை முடிச்சுட்டு வந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் பேசுறாரு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் நீங்க என்ன தான் எங்களை தூத்தினாலும் நாங்கள் வந்து உங்களுக்காக நிற்கிறோம் பார்த்தீங்களா நாங்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் தானே